சென்னை சில்க்ஸின் தீபாவளி கிஃப்ட் வவுச்சர் வாங்கி உங்க சொந்த மன்னர்கள் கொடுங்க. ஏன்னா அவங்க தான் நம்ம லைஃப்ல கிடைச்ச பெரிய கிஃப்ட். சென்னை சில்க்ஸ் வழங்கும் தீபாவளி கிஃப்ட் வவுச்சர். Let the celebrations begin. நீட் தேர்வை எதிர்க்க கட்சிகளுக்கு உரிமை உள்ளது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் முகேஷ். முகேஷ், சென்னை உயர்நீதிமன்றம் என்ன கூறியிருக்கிறது? இந்த வழக்கு வந்து வழக்கறிஞர் மற்றும் தேசிய மக்கள் கட்சியின் தலைவர் என்ற முறையில் வந்து எம்எல் ரவி என்பவர் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கோட முக்கிய நோக்கம் வந்து திமுக சார்பில் நடத்தப்படும் நீட் எதிர்ப்பு கையெழுத்து இயக்கத்துல மாணவர்களிடம் கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கப்படுகிறது. இது வந்து சட்டவிரோதமானது, எனவே இதுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார். இது தொடர்பாக அரசிடம் அணுகியும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குற்றச்சாட்டியிருந்தார். இது தொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி விசாரணைக்கு வந்தபொழுது நீதிபதிகள் கையெழுத்து இயக்கத்தால் மனுதாரர் எப்படி பாதிக்கப்படுகிறார், நீட் தேர்வு விஷயத்துல மத்திய அரசு ஏதேனும் முடிவெடுத்து அது மாணவர் நலனுக்கு விரோதமாக அமைந்தால் பொதுநல வழக்காக தொடரலாம், அதே சமயத்துல வந்து அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு ஒரு விஷயத்துல எதிர்ப்பு தெரிவிக்க உரிமை இருந்தாலும் இது போன்ற பொதுநல வழக்களை தாக்கல் செய்வதற்கு ஒரு வரம்பு இருக்கிறது என்று எச்சரித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மனுதாரரின் இந்த வழக்கு தொடர்ந்த நோக்கத்தை நிரூபிக்கும் வகையில் 1 லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்தால் வழக்கை விசாரிப்பதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வழக்கை வாபஸ் பெற்றுக் கொள்வதாக தெரிவித்ததை அடுத்து வழக்கை முடித்து வைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதே சமயம் ஒரு சமுதாயத்திற்கு நலன் பயக்கும் ஒரு விஷயமாக இருந்தால் அது தொடர்பாக பொதுநல வழக்கு தாக்கல் செய்யலாம் என்றும் நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் குறிப்பிட்டு இந்த வழக்கை முழுமையாக முடித்து வைத்திருக்கிறார்கள். நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி திமுக சார்பில் நடத்தப்படும் கையெழுத்து இயக்கத்தில் பள்ளி மாணவர்களிடம் கட்டாயப்படுத்தி கையெழுத்து பெறப்படுவதாக தொடர்ந்த வழக்கில் தற்பொழுது அந்த வழக்கு வாபஸ் பெறப்பட்டு மனு முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீதிபதிகள் வேறு என்னென்ன கருத்துக்கள் எல்லாம் இதில் தெரிவித்திருக்கிறார்கள் முகேஷ்? இந்த வழக்கை பொறுத்தவரை நீதிபதிகள் என்னென்ன கருத்துக்களை தான் தெரிவித்திருக்கிறார்கள், அதன்படி தற்போது கூறியபடி மாணவர்களின் நலன் பயனுக்கும் விஷயத்துல வந்து நலனுக்கு எதிரான விஷயத்தில் தான் பொதுநல வழக்கு தொடர்ந்து நிவாரணம் தேட முடியும். அரசியல் கட்சி என்பதற்காக எடுத்த காரியத்திற்கு எல்லாத்துக்குமே வழக்கு தொடர முடியாது. அவர்களுக்கு வழக்கு தொடர உரிமை இருந்தாலும் அது மக்களுக்கு நலன் தரும் சார்ந்த விஷயங்கள்ல பொதுநல வழக்காக தொடரலாம் என்று சம்பந்தப்பட்ட மனுதாரருக்கு வந்து அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. நீட் தேர்வுக்கு எதிராக திமுக நடத்தும் கையெழுத்து இயக்கம் தற்பொழுது எந்த நிலையில இருக்கு, எந்த கட்டத்தில் இருக்கு? இது வந்து திமுக தரப்புல வந்து தொடக்கப்பட்ட கையெழுத்து இயக்கத்தை வந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து தொடங்கி வைத்தார். கடந்த 2 வாரங்களாக கையெழுத்து இயக்கம் நடைபெற்று வருகிறது. பெரும்பாலும் வகையில் பொதுமக்கள் மற்றும் பெற்றோரிடம் கையெழுத்து வாங்கும் வகையில் தான் இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் மாணவர்களும் தங்களை விருப்பத்தை தெரிவிக்கலாம் என்ற அடிப்படையில் தங்கள் விருப்பத்தை வந்து மாணவர்களும் பதிவு செய்து வருகிறார்கள். இதைதான் வந்து மனுதாரர் குறிப்பிட்டு இது கட்டாயப்படுத்தப்படுவதாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். திமுக தரப்பில் இந்த கையெழுத்து இயக்கம் முழுமையாக முற்று பெற்றவுடன் ஜனாதிபதிக்கு அனுப்பி அதன் மூலம் இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றும் மாநில அரசின் கோரிக்கையை ஏற்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறது. கடந்த வாரம் சென்னைக்கு வந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வந்திருந்த பொழுது இது தொடர்பான ஒரு கோரிக்கை மனுவையும் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து வழங்கியிருந்தார். அது தொடர்பாகவும் குடியரசுத் தலைவருக்கு கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு நீட் தேர்வு விலக்களிக்கும் மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு ஒரு முக்கிய ஒரு உந்துதலாக திமுக நடத்துகின்ற இந்த நீட் தேர்வு எதிர்ப்பு கையெழுத்து இயக்கம் வந்து ஒரு உறுதுணையாக இருக்கும் என்று திமுக தரப்பில் நம்பப்படுகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி முகேஷ். சென்னை சில்க்ஸின் தீபாவளி கிஃப்ட் வவுச்சர் வாங்கி உங்க சொந்த மன்னர்கள் கொடுங்க. ஏனா அவங்க தான் நம்ம லைஃப்ல கிடைச்ச பெரிய கிஃப்ட். சென்னை சில்க்ஸ் வழங்கும் தீபாவளி கிஃப்ட் வவுச்சர். Let the celebrations begin.